வணக்கங்க. நச்சின் ஒரு சமையல் நாட்டு சக்கர சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம இஸ்லாமியர்கள் முறையில அருமையான மட்டன் கோர்மா செஞ்சிருக்கோம். வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு ஒரு கிண்ணத்துல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூனுக்கு சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி, பிறகு கெட்டியான தயிர் 2 டேபிள்ஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் நல்லா கலந்துக்கிறணும். இந்த பாருங்கள், அங்கங்கே கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்காங்க. இப்போ இது நல்லா கலந்துட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கரலாம். நம்ம இந்த குருமா குக்கரில் செய்ய போகிறோம், அதனால் அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. பிறகு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய். நெய் ரொம்ப கூடுதலாக இருக்குன்னு நினைக்கக்கூடாதுங்க. நான் சேர்க்குற அளவுக்கே நீங்கள் நெய்யை சேர்த்தாதே உண்மையான சுவை கிடைக்கும். அதனால் இதே மாதிரியே செஞ்சுக்கோங்க. இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்ச பிறகு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு பட்டையை நல்லா நுணுக்கி சேர்த்துக்கிறணும். 2 பெரிய கருப்பேலக்காய், 2 பிரியாணி இலை, 4 லவங்கமும், 2 பச்சை இலக்காய். இப்போ நல்லா அது வெடித்த பிறகு 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவிட்டு அந்த நெய் எண்ணெய் கூட சேர்த்து விட்டுக்கோங்க. பிறகு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விடணும். எல்லா பக்கமும் அந்த கறியில் இஞ்சி பூண்டு கலக்கணும்ல, அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா இப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும். பிறகு நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல தயிர் கூட, மிளகாய் பொடி மல்லிப்பொடி எல்லாம், அதை எடுத்து கறி கூட கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அதையும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல, அப்போது நமக்கு சுவைக்கேற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம அந்த கிண்ணத்தில் கலந்து வச்சோம்ல, அதுலேயே 1/2 கிளாஸ் தண்ணி அளவுக்கு ஊற்றி அந்த மசாலா தண்ணியை சேர்த்துக்கிட்டாலே சரியாக போகும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடி 1 விசில் விட்டுட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ அது வாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கிடையில் மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 இன்ச் அளவுக்கு ஜாதி பத்திரி, 1/2 இன்ச் அளவுக்கு ஜாதிக்காய், பிறகு 3 ஏலக்காய், இதை மட்டும் கொண்டு போய் 1 திரு கொண்டு வந்துக்கோங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி. பிறகு இது கூட 10-12 முந்திரி பருப்பு. பிறகு வெங்காயத்தை நான் பொறிச்சு வச்சிருக்கேன். நம்ம பிரியாணிக்கெல்லாம் தூவி விடுவோம்ல, அந்த மாதிரி வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி எண்ணெயில் பொறிச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அது 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பிறகு 1 பச்சை மிளகாயை 2 நறுக்கி சேர்த்துக்கறணும். இப்போ இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிறணும் இந்த மாதிரி. பிறகு குக்கரை மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா கறி வெந்திருக்கும். இப்போ இதை மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு கொதிக்க வைங்க. இப்படி கொதிக்கையில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல முந்திரி பேஸ்ட்டு, அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டிங்கனாலே நமக்கு சரியாக போகும். இப்போ இது நல்லா நம்ம கொதிக்க வைப்போம். 1-2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அருமையான கம கமனு இஸ்லாமியர்களோட மட்டன் குருமா தயாராகிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், செஞ்சும் பாருங்கள்.